நயன்தாரா நடிச்சு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நெட்ரிக்கன் படத்துக்கான ஓடிடி ரிலீஸ் அப்டேட் பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாம். நெட்ரிக்கன் இது வந்து கொரியன்ல ரிலீஸ் ஆன பிளைண்ட் அப்படிங்கிற படத்துக்கான தமிழ் ரீமேக். இந்த படத்துக்கான ஆல்ரெடி டீசர் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கர் அப்படின்றதும் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நயன்தாரா ஃபேன்ஸ் நடுவில். இந்த படத்துக்கான அஃபீஷியல் ட்ரைலர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கான ஓடிடி ரிலீஸ்க்கான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஹாட் ஸ்டார் கிட்டையும் சரி, அமேசான் பிரைம் கிட்டையும் சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக முடிஞ்சு இப்போதைக்கு சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லா வேலைகளும். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து நெட்ரிக்கன் படத்தை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாம். அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கர் அப்படின்றதே அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ரிக்கன் படத்தை வந்து ஜூலை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ண போகிறாங்களாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மாசம் ஒரு தமிழ் படத்தை ப்ரீமியர் பண்ணிட்டு இருக்கிற டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஜூலை மந்த் வந்து நெட்ரிக்கன் படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபீஷியல் ஓடிடி ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குது. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் மொத்தம் எல்லாமே வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்காக ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் மூவி அப்படின்றது இந்த படத்தோட டீசர் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி படத்துலலாம் சாங்ஸ் ரொம்பவே கம்மியாக வச்சாதான் பார்க்குற ஆடியன்ஸ் அந்த படத்தோட செட்டாக வைக்க முடியும், என்கேஜாக வைக்க முடியும். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சாங்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ப்ரொமோஷன்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை சாங்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால ட்ரெய்லர்லாம் ரொம்பவே பொறுமையாக ரிலீஸ் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த நெட்ரிக்கன் படத்தை பற்றி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத வந்து மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணிருங்க.